தேர் முன்னாடி ஒரு நாள் அடியன் பட்னியாக கிடக்க போகிறேன் இந்த தேர் வாகனம் மனிதனும் வாழ்ந்தான் பிறந்தான் சாப்பிட்டான் சித்தான் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு காரியம் செய்யிறதுக்கு வாருங்கள் என்னோட துணை வாருங்கள் மனிதகுல பாக்கியங்களை மனிதகுல மாணிக்கங்களை வாருங்கள் சிவன் கோயில் இந்த நிலைமையில் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டப்படுறான் சரி ஊரில் ஆமாம் இருந்து பாருங்க திகத்தை காக்கும் பராசக்தியை வணங்கி தென்னாட்டில் புத்தராக இயேசுவாக நபிகள் நாயகமாக தென்னகத்து மக்களால் நடமாடும் முருகல் கடவுள் என்று போற்றப்பட்ட என்னுடைய இதய தெய்வம் பசும்பொன் பகவானை வணங்கி தமிழ்நாட்டிலே திருச்செந்தூருக்கு முன்னாடி ஒன்பதாம் நூற்றாண்டில் மாமன்னன் வரகுண பாண்டியன் காலத்தில் சிறப்பாக சிவக்கொழுந்து ஈஸ்வரர் சிவகாமி அம்பாள் இந்த கோயிலை உருவாக்கி பேரையும் உருவாக்கி பத்து நாள் திரு திருவிழா நடந்த ஊர் மாவீர வளநாடு என்ற மாநாடு இந்த மாநாடு தண்டுபத்து கிராமத்தில்தான் இந்த வரகுண பாண்டியனுடைய ஆண்ட மண்ணில் இந்த மாநாடு தண்டுபத்து கிராமத்தில் மூன்று அமைச்சர்கள் உதயமானார்கள் அதில் இரண்டு பேர் அறநிலத்துறை மந்திரி ஒருவர் வன் மட்டும் வீட்டு வசதியும் கால்நடைத்துறை அமைச்சரும் ஒருவர் ஆக மூணு பேர் இந்த மாநாடு தண்டுபத்து கிராமத்தில் மந்திரியாக உதயமானார்கள் அந்த மந்திரிகளுக்கு இந்த ரதவீதி பாதையில் தான் இந்த மூன்று மந்திரிகளும் உலா வந்தார்கள் உலா வரும் காலத்தில் அவங்கள் பிறந்த மண்ணில் இந்த தேர்வாகனம் சிவன் கோயில் தெப்பகுளம் எல்லாம் சிதைந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய வாக்குறுதியை இந்த சிவன் கோயில் தேர்வாகனம் தெப்பகுளம் இவைகள் எல்லாம் நாங்கள் நாங்கள் அமைச்சராக எலெக்ஷனுக்கு முந்தி நாங்கள் அமைச்சர்களாக வந்தால் இதை மீண்டும் உருவாக்குவோம் என்று அந்த கோயிலிலே சிவன் கோயிலே பொருத்தி கும்பிட்டு தான் இவர்கள் வெற்றியானார்கள் அதற்கு பிறகு இவங்க யாருமே அதை கண்டுகொள்ளவில்லை இவங்கள் இந்த பாதையில் தான் உலா போகிறார்கள் ராஜபவனி இந்த மூன்று அமைச்சர்களும் சோரில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடவில்லை சோற்றிலே சோறு சா எல்லோரும் சோறு சாப்பிடுவோம் அதிலே சோற்றிலே கொஞ்சம் உப்பு சுள்ளுன்னு போட்டு சாப்பிட்ருந்தால் இந்த மூன்று அமைச்சர்களுக்கும் இந்த பிறந்த மண்ணினுடைய பெருமையை அவங்கள் மறந்து விட்டார்கள் இனிமேலாவது ரெண்டு மந்திரி மறைஞ்சி விட்டார்கள் இப்பொழுது ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் எட்டு எப்படின்னு சொன்னால் இந்த நடமாடும் கர்ணன் இப்போது இருக்க அமைச்சருக்கு பெயர் நடமாடும் கர்ணன் அந்த கர்ணன் வந்து இன்னைக்கு ஊருக்கு ஆகாதவன் ஜாதிக்கு ஆகாதவன் ஓட்டு இல்லாதவன் கோல் சொல்லுதவன் இவன் நாலு பேருக்கும் கர்ணன் அவர் ஐயா அமைச்சர் அவர்கள் இப்போது மாநாடு தண்டுபத்து கிராமத்திலே அமைச்சராக இருக்கக்கூடிய ஆள் இந்த நாலு பேருக்கும் கர்ணன் ஏனென்று சொன்னால் இந்த நீங்கள் பிறந்த கிராமம் பெற்ற தாயும் பிறந்த மண்ணும் போற்றி பாதுகாக்க வேண்டும் மனிதனாக பிறந்தால் மனிதனாக பிறந்துவிட்டால் பெற்ற தாயையும் பிறந்த மண்ணையும் தெய்வமாக வணங்க வேண்டும் அது இவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு சாபம் இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை இனிமேலாவது இவங்க இந்த க இவங்களுக்கு இந்த ஞான ஓதியம் சிவன் கொடுக்க வேண்டும் மனிதர்கள் கொடுக்க முடியாது இவங்களுக்கு இந்த சிவன் இவங்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும் உன்னுடைய மண்ணில் நான் செதஞ்சு கிடக்கிறேன் எனக்கு ஒரு என் கோயிலை விடு என்று இந்த சிவன் சொல்ல போகிறார் சொல்லிவிட்டார் இன்னைக்கு கொஞ்சம் சோறிலே கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டு சாப்பிடுங்கள் ஐயா அமைச்சர் அவர்களே மூணு மந்திரி பிறந்த கிராமம் இந்த கிராமம் யாருக்கும் கிடைக்காது ஒரே கிராமத்தில் மூன்று அமைச்சர்கள் பிறந்ததாக சரித்திரமே கிடையாது இந்த மாநாடு தண்டுபத்து கிராமத்தில் வர மாவீர வள வரகுண பாண்டியன் ஆண்ட காலத்தில் தான் அந்த பவர் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அதை நீங்கள் தயவு செய்து இனிமேலாது இந்த முத்து அஞ்சு குத்தம்மையும் முத்துவேலரும் உங்கள் இப்போது ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் காலம் நல்ல காலம் ஏன்னா அவங்க வந்து ஸ்டாலினுடைய சகோதரர் ஸ்டாலினுடைய ஐயா தாத்தா முத்துவேலர் அவர்கள் திருவாரூர் கோயிலுக்கு அந்த கோயிலிலே சேவகனாக இருந்தவர் தூக்க தொளிக்க முரசடிக்க அந்த சாமிகளுடைய பரிவட்டங்களை ஐயா முத்துவேலர் அவர்கள் அந்த சாமிக்கு பரிகாரத்தொண்டு செய்தார் அந்த அவருடைய வர்க்கம்தான் இன்னைக்கு நாட்டு ஆளுது இதை நீங்கள் அவர் காதில் போடுங்கள் நீங்கள் இந்த கோயிலை கட்டுவதற்கு பணம் செலவு பண்ண வேண்டாம் சகோதரர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 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 நம்மளுடைய நம்ம பிறந்த நீங்களும் நானும் ஒரு மண்ணில் தான் பிறந்திருக்கிறோம் இந்த மாநாடு செல்லத்துறை பாண்டியனும் நீங்களும் ஒரே கிராமத்தில் ஒரே மண்ணில் தான் பிறந்திருக்கிறோம் அந்த சகோதரர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் இதை காதிலே உரையுங்கள் ஆனால் அவங்க அவங்க வந்து அவங்க பேரன் முத்துவேலர் அவர்கள் இந்த கோயில் பணிவடையை மனதார செஞ்சு செய்தவர்கள் அவர்கள் காதுக்கு இது போனால் போதும் நீங்கள் யான் பிறந்த கிராமத்திலே இப்படி ஒரு தேர் வாங்கணும் நானூறு வருஷமாக என் நிற்கி நிலைக்கு ஓடாமல் தேர் இத்து போச்சு காலம் முடிஞ்சு போச்சு இந்த காலத்தில் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கும் உங்கள் வர்க்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் சேமம் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் ஆகையினால் இந்த தேர் வாகனத்தை புது தேர் செய்து தர தமிழக அரசும் இந்த தேர் தேர்வாகனத்தையும் சிவன் கோயிலையும் தேரடி மாடனையும் எங்களுக்கு மக்களுடைய கனவு நீங்கள் புதுப்பித்து தாருங்கள் வருகின்ற நாலு பதினொன்று அன்று ஞாயிற்றுக்கிழ திங்கட்கிழமை காலையிலே இந்த தேரிலே தேர் முன்னாடி அடியேன் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறேன் மனித இந்து உணர்வும் தமிழ் உணர்வும் தேசப்பற்றும் இருக்கும் மக்கள் அடியேனோடு உட்காரதுக்கு வாருங்கள் உங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைக்கும் பணம் கிடைக்காது பாக்கியம் கிடைக்கும் இந்த தேர் வாகனத்துக்கு நீங்கள் ஒரு நாள் உண்ணாவிரதத்துக்கு நாலு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலை அடிய உண்ணாவிரத்துக்கு வாருங்கள் இந்த தேர் தேர்வாகனம் வெளிச்சத்துக்கு வந்துவிடும் இந்த தேர் வாகனம் ஓடினால் இந்த இந்த ஜெகமே நல்லாயிருக்கும் வாகனம் ஓடினால் இந்த ஜெகம் நல்லாயிருக்கும் ஏனென்று சொன்னால் அதனுடைய அருமைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் கலைஞர் ஐயா கலைஞர் கருணாநிதி காலத்தில் அவங்க முத்துவேலர் செஞ்ச அந்த தெய்வ தொண்டு காரணம்தான் அவங்களுடைய வர்க்கமும் அவங்களுடைய குடும்பமும் தலைக்கக்கூடிய காரணம் முத்துவேலர் செஞ்ச புண்ணியம் ஆகையினால் இந்த இந்த கோயிலையும் வாகனத்தையும் வரகுண பாண்டியங்காலத்தில் செய்த வாகனத்தையும் சிறப்பாக செய்யுங்கள் நான் மூணு மந்திரிகள் பிறந்தாச்சு மூணு மந்திரி இந்த மூணு மூணு மந்திரியில் ஒரு மந்த் கேபி கே அறநூத்திரூவா மந்திரியாக இருக்கும்போது இந்த கோயிலுடைய விக்கிரங்கள் பத்தொம்போது விக்கிரம் ஐம்பொன் சிலைகள் அது இன்னும் இந்த கோயிலுக்கு வரவில்லை ஜனங்கள் கும்பிடுறதுக்கு விக்கிரம் இல்லை அந்த விக்கிரங்களையும் கொண்டு வாருங்கள் இந்த சே தேரையும் செப்பனிடுங்கள் சிவன் கோயிலையும் சிவன் கோயிலையும் பரிகாரமாக கெட்டுங்கள் கெட்டினால் நம்ம ஏரியா நம்ம நம்ம ஜெகமே நல்லா இருக்கும் மும்மாரி பெய்யும் எல்லா மக்களும் பவுசாக இருப்பான் என்று சொல்லி மீண்டும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தேர் முன்னாடி இந்த மாநாடு செலுத்திற பாண்டியன் ஒரு நாள் ஜனநாயக முறைப்படி ஒரு நாள் அடியனுடைய உண்ணாவிரத்திலே கலந்து கொள்ளுங்கள் அந்த 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 மூணு கோட்பாடு இல்லாதவர்கள் எனக்கு தேவையில்லை என்னோடு இந்த மூணு கோட்பாடு உள்ளவர்கள் வாருங்கள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை தேர் முன்னாடி ஒரு நாள் அடியன் பட்னியாக கிடக்கப் போகிறேன் இந்த தேர் வாகனம் மனிதனும் வாழ்ந்தான் பிறந்தான் சாப்பிட்டான் செத்தான் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு காரியம் செய்யறதுக்கு வாருங்கள் என்னோடய துணை வாருங்கள் மனிதகுல பாக்கியங்களே மனிதகுல மாணிக்கங்களை வாருங்கள் இந்த தேர் வாகனத்தை புதுப்பி ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி விடைபெறுகிற நன்றி